ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொடிவேரி ஃபால்ஸ்ங்க. இது வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் கொடிவேரி ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா 1125 நூற்றாண்டுல ஆட்சி மன்னரான ஊராளி செம்ப வேட்டுவர் ஜெயங்கொண்ட சோழ கொங்காளவனால் கட்டப்பட்டதுங்க. அணை கட்டுறதுக்கு முன்னாடி அடிக்கடி இங்க வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாமா, அதனாலதான் இந்த அணை கட்ட முடிவு செஞ்சாருங்களாமா மன்னர். கொடிவேரியில வந்து பாறைகள் இல்லாததுனால சத்தியமங்கலத்திலிருந்து 10 கிலோமீட்டர் வடக்குல கம்பத்து ராயன் மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல கல்கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பாறைகளை வெட்டி எடுத்துட்டு வந்தாங்களாமா. கட்டுமான பணிக்காக ஒடிசா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்திலிருந்து கல்வேலிகளில் பிரபலமான கல் ஒட்டர் சமூகத்தை சேர்ந்தவங்களை வரவழைச்சு இந்த அணையை கட்டியிருக்காங்க. இதை கட்டி முடிக்க 3 வருஷம் ஆச்சுங்களாமா. இந்த அணையை திறக்கிறதுக்காக மன்னரின் வருகைக்காகவும் நாள் குறிக்கப்பட்டதாம். அந்த சமயத்துல வந்து திடீர்னு வெள்ளம் வந்து அந்த அணையவே மொத்தமா அடிச்சுட்டு போயிடுச்சுங்களாமா. இந்த தகவலை கேட்டதும் மன்னர் வந்து திருப்பியும் மறுபடியும் சீரமைச்சு உத்தரவிட்டாருங்களாம், திருப்பியும் அணையை கட்டுறதுக்கு. அப்புறமா மறுபடியும் சரி செய்யறதுக்கு வந்து இது வந்து 1.5 வருஷம் ஆச்சுங்களாம். மறுபடியும் அணையை திறக்க மன்னர் வரும் நாளில் மீண்டும் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்துடுச்சுங்களாம். இதனால மனவேதனை அடைஞ்ச மன்னர் வந்து, நான் வருவது கடவுளுக்கே பிடிக்கல, அதனால நான் குடும்பத்தோட அங்க வரமாட்டோம், மறுபடியும் நீங்களே அணையை கட்டுங்கன்னு உத்தரவிட்டாராம். அந்த உத்தரவுப்படி 3வது முறையாக அந்த அணையை கட்டி முடிக்கப்பட்டதாம். அதுதான் இன்றும் நிலையாக இருக்கிற கொடிவேரி அணை. இதன் நீளம் 151 மீட்டர், அகலம் 30 அடி. இங்க வந்து பரிசல் பயணமும் இருக்குதுங்க. ஒருத்தருக்கு 1 ரவுண்டுக்கு 50 ரூபான்னு. இந்த தண்ணி வந்து பவானி ஆறு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற பில்லூர் டேம்ல இருந்து பவானி சாகர் டேமுக்கு வந்துட்டு அதுல இருந்துதான் இந்த தண்ணி வருதுங்க. பவானி கூடுதல வரைக்குமே இந்த தண்ணி போகுது. இந்த ஃபால்ஸ் வந்து வருஷம் முழுசுமே தண்ணி இருக்குதுங்க. இந்த பரிசல் பயணத்துல வந்து நம்ம இதுல போகிறப்ப ஒரு கேரளா ஃபீல் மாதிரி, கேரளா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது வந்து ஆற்றின் தடுப்பணை தான், ஆனா ஒரு ஃபால்ஸ் மாதிரி சூப்பரா அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் பேரு ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி கொடிவேலிங்களாமா. அங்க வந்து கொடிவேலின்னு ஒரு தாவரம் அதிகமா இருந்துச்சுனால இது வந்து கொடிவேலின்னு வந்து இந்த ஊருக்கு பேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மருவி வந்து கொடிவேரி ஆனதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த ஏரியா பக்கம் போய் பார்த்துட்டு வாங்க, செமையா இருக்குதுங்க.
வண்டிக்கு நிப்பாப்புன்னு கேப்படி.